பலவித மொழிகள், இனங்கள், கலாச்சாரங்கள், பண்பாடுகள், கலைகள் என்று பன்முகம் கொண்ட இந்திய சமூகத்தை இந்தியர் என்ற ஒற்றை தேசிய உணர்வு எப்போதும் ஒன்றிணைக்கிறது. வேற்றுமையில் ஒற்றுமை என்பதே நம் தாரக மந்திரமாக போற்றப்படுகிறது. அந்த நோக்கத்தையே விடுதலைக்கு வித்திட்டவர்களும் வழிமொழிந்தார்கள் என்பது நாம் அறிந்த ஒன்று. அப்படிப்பட்ட இந்திய பெருநிலத்தில் அனைத்து மொழி தேசிய இனத்தவரையும் ஒன்றிணைக்கும் பல புள்ளிகள் இருக்கிறதென்றால் அதில் முக்கியமான ஒன்று இந்திய நாட்டின் தேசிய கொடிதான். அப்படிப்பட்ட நமது தேசிய கொடியினை பற்றிய சில வரலாற்று தகவல்களையும் சுவாரஸ்யமான செய்திகளையும் இந்தியாவின் 73வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு அளிக்கிறது ஆதன் தமிழ். முதல் மூவர்ண கொடி ஆகஸ்ட் 7, 1906 கல்கத்தாவின் பார்சி பகன் சதுரத்தில் வங்காள பிரிவினை எதிர்ப்பு போராட்டத்தின் போது சிந்திர பிரசாத் போஸ் என்பவரால் கொடியேற்றப்பட்டது. அக்கொடி பிற்காலத்தில் கல்கத்தா கொடி என வழங்கப்பட்டது. அந்த கொடியில் நீள் வடிவில் ஆரஞ்சு, மஞ்சள், பச்சை என 3 பாகங்கள் இருந்தன. முதல் பாகத்தில் 8 பாதி விரிந்த தாமரை பூக்களும் அடிபாகத்தில் சூரியன் மற்றும் சந்திர வடிவங்களும் அமைந்திருந்தன. நடுபாகத்தில் தேவநாகரி எழுத்துருவில் வந்தே மாதரம் என்ற வார்த்தைகள் இடம் பிடித்திருந்தன. பின்னர் 1916 மசூலை பட்டினத்தின் பிங்களி வெங்கையா அவர்கள் இந்தியர்கள் எல்லோருக்கும் பொதுவானதொரு கொடியை வடிவமைக்க முயற்சிகளை மேற்கொண்டார். வெங்கையா மகாத்மா காந்தியிடம் கொடிக்கான சம்மதத்தை கோரினார். அந்த நேரத்தில் மகாத்மா இந்தியாவின் எழுச்சியையும் அடிமைத்தனத்திலிருந்து பெற வேண்டிய விடுதலையையும் குறிக்கும் வகையில் சர்க்கரத்தை சேர்க்குமாறு வலியுறுத்தினார். அதனைத் தொடர்ந்து பிங்களி வெங்கையா அவர்கள் சர்க்கரத்தை ஆதாரமாக கொண்டு சிவப்பு பச்சை ஆகிய இரு வர்ணங்களை கொண்ட ஒரு கொடியை உருவாக்கினார். அக்கொடி இந்திய மதங்கள் அனைத்தையும் வலியுறுத்தவில்லை என மகாத்மா காந்தி கருதவே புதிய கொடி ஒன்று மீண்டும் புதியதாக வடிவமைக்கப்பட்டது. இக்கொடியில் வெள்ளை நிறம் மேலேயும் பச்சை நிறம் நடுவிலும் சிவப்பு நிறம் கீழேயும் வெவ்வேறு மதங்களை சமமாக குறிக்குமாறு அமைந்தன. முதன் முதலாக அகமதாபாத்தில் நடந்த காங்கிரஸ் கட்சி கூட்டத்தில் ஏற்றப்பட்ட இக்கொடி இந்திய சுதந்திர போராட்டத்தின் மையமாக பெரிதும் கருதப்பட்டது. இதன் பின்னர் 1931 கராச்சியில் கூடிய காங்கிரஸ் குழு பிங்களி வெங்கையா வடிவமைத்த காவி வெள்ளை பச்சை நிறங்களுடன் நடுவில் ராட்டையுடன் கூடிய கொடியை ஏற்றினார்கள். அதில் அமைந்த வர்ணங்களில் காவி நிறம் தைரியத்திற்கெனவும், வெள்ளை நிறம் சத்தியம் மற்றும் அமைதிக்கெனவும், பச்சை நிறம் நம்பிக்கை மற்றும் செம்மைக்கெனவும் பொருள் கொள்ளப்பட்டன. இதற்கடுத்து 1947 இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு சில நாட்களுக்கு முன்னர் ராஜேந்திர பிரசாத்தை தலைவராகவும் மௌலானா அபுல் கலாம் ஆசாத், கே எம் பணிக்கர், சரோஜினி நாயுடு, சி ராஜகோபாலாச்சாரி, கே எம் முன்ஷி மற்றும் பி ஆர் அம்பேத்கர் ஆகியோரை குழு நபர்களாக கொண்ட அமைப்பு தேசிய கொடியாக ஒரு கொடியை நியமிக்க குழு ஒன்றை அமைத்து விவாதித்தனர். அக்குழுவின் சார்பாக 1947 ஜூன் 23 தொடங்கிய அவ்விவாதம் 3 வாரங்களுக்கு பிறகு 1947 ஜூலை 14 முடிவடைந்தது. அதன் காரணமாக அனைத்து இந்திய மக்களும் ஏற்கும் வகையில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் கொடியை சில மாற்றங்களுடன் இந்திய தேசிய கொடியாக ஏற்றது. எந்த மத சாயலும் இல்லாமல் தேசிய கொடி இருக்க வேண்டும் என்று சில நிபந்தனைகளையும் அக்கமிட்டி நிர்ணயித்திருந்தன. இவ்வாறு மாற்றியமைக்கப்பட்ட, ஏற்றுக்கொள்ளப்பட்ட நமது இந்திய தேசிய கொடி முதன் முதலாக சுதந்திர இந்தியாவின் ஆகஸ்ட் 15, 1947 ஏற்றப்பட்டது. இதனை வடிவமைத்தவர் ஃபக்ருதீன் தியாப்ஜி ஆவார். அப்படிப்பட்ட இந்திய கொடியை போற்றவும் பாதுகாக்கவும் வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் உண்டு. அதனை வலியுறுத்தும் வகையில் சமீபத்தில் மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்ட அறிவிப்பில் கூட இந்திய கொடி கோட்பாடு, 2002 தேசிய சின்னங்கள் அவமதிப்பு தடுப்பு சட்டம்,
1971 பிரிவு 2 தேசிய சின்னங்களுக்குரிய மரியாதையை அளிக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே பொது இடங்களில் தேசிய கொடியை எரிப்பது, சேதம் விளைவிப்பது, இழிவுபடுத்துதல் போன்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். இது மட்டுமின்றி 3 சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்க சட்டத்தில் வழிவகுக்கப்பட்டுள்ளது. தேசிய கொடிக்கும் தேசிய சின்னங்களுக்கும் உரிய மரியாதை அளிப்பது தொடர்பாக பொதுமக்களிடம் போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்த மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் தேசிய கலாச்சார விளையாட்டு விழாக்கள் நடைபெறும் போது பிளாஸ்டிக் காகிதங்களான தேசிய கொடியை பொதுமக்கள் பயன்படுத்துகின்றனர். ஆனால் நிகழ்வுகள் முடிவுற்ற பிறகு தேசிய கொடியை பலர் தூக்கி எறிந்துவிட்டு செல்கின்றனர். எனவே தேசிய கொடிக்கு உரிய கண்ணியமும் மரியாதையும் அளிக்கும் வகையில் அவற்றை தூக்கி எறியாமல் முறையாக அகற்ற பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்படிப்பட்ட நெடிய வரலாறும் பாரம்பரியமும் கொண்ட மதிப்புமிக்க நமது தேசிய கொடி நம் அனைவரின் ஒற்றை அடையாளம். சுதந்திர நாளன்று மட்டும் நெஞ்சில் ஏந்தாமல் எப்போதும் இந்தியர் என்ற தேசிய உணர்வோடு, நாட்டுப்பற்றோடு அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்திய நாட்டின் பெருமையை உலகறிய செய்ய உறுதியேற்போம் என்ற கருத்தோடு அனைவருக்கும் இந்தியாவின் 73 சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது ஆதன் தமிழ்.